வெல்கம் டு ராஜி சாரி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். கிளாஸ் 4ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீப்பிங் செயின் ஸ்டிச், அதாவது ஊந்து செல்லும் சங்கிலி தையல். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இப்போ வளைஞ்சு வளைஞ்சு போட போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மல் செயின் ஸ்டிச் போட தெரியணும். நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம், அப்படியே ஒரு லைனாக போடுவோமா? ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னன்னா, லைட்டாக பெண்டாக இருக்கும். அந்த பெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒன்று ஸ்மூத்தாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும். கீழே உள்ள இமேஜ் பாருங்கள், ஸ்மூத்தாக வந்து எப்படின்னா ஒரு கர்வி ஷேப்பில் வளைஞ்சு வளைஞ்சு போயிருக்கும், ஓகேங்களா? அது பிளான்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்ஸ் வந்து எப்படி போகணும், அப்படியே மேலே கொடி கொடியாக போகும்ல, அதுதான் இதுவும் க்ரீப்பிங் செயின் ஸ்டிச்னா. இப்போ இது ஷார்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து செயின் ஸ்டிச் தான். அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி க்ரீப்பிங் செயினில் கர்வி ஷேப் எப்படி போடணும் அப்படின்னா, அதில் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, மீடியம் ஸ்டிச் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ஸ்டிச்சாக போடணும் அதோடய சைஸ், ஓகேங்களா? மொதல் ஸ்டிச்சுக்கும் ரெண்டாவது ஸ்டிச்சுக்கும் போடுற அந்த செயின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ரொம்ப பெரிய பெரிய செயினாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த க்ரீப்பிங் செயினுக்கு வந்து போடக்கூடாது. போட்டோம்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்காது. இது சின்ன செயினாக போட்டால் தான் அந்த டிசைனும் அதை பார்க்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த க்ரீப்பிங் செயின் மாதிரியே அந்த வளைவு வந்து நல்லா தெரியும். பெருசு பெருசாக போட்டோம்னா அந்த வளைவு வந்து நமக்கு என்ன தெரியாதுன்னா நல்லா தெரியாது. அந்த கர்வி ஷேப்பு என்ன பண்ணாது, நமக்கு வராது. சின்ன செயின் ஸ்டிச்சாக நம்ம போட்டு அதை ஃபில் பண்ணும் போது தான் நம்ம பார்க்குறதுக்கு அது க்ரீப்பிங் செயின் வந்து நீட்டாக தெரியும். அந்த பேண்டெல்லாம் வந்து அழகாக நம்ம எப்படி அந்த க்ரீப்பர்ஸ் போகுமோ அந்த மாதிரி அழகாக தெரியும். நமக்கு இது முக்கியமே வந்து இதோட கர்வி ஷேப் மட்டும்தான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கர்வி ஷேப்பை வந்து எப்படி நம்ம போடுறது, ஸ்டிச்சஸில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த இதில் அந்த பெண்டை பாருங்கள், மேலே ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே இறக்கியிருப்பேன், ஓகேங்களா? சென்டரில் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா கர்வ் வரணும் அப்படின்னா, அந்த கர்வ் வர இடத்துல வந்து நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் வளைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், செயின் ஸ்டிச் எல்லாமே பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வளைக்கிறேன், ஓகேங்களா? இப்படி பண்ணால் அது பார்க்குறதுக்கு க்ரீப்பிங் செயின் மாதிரியும் இருக்காது. இப்படியும் செயின் வந்து ரொம்ப பெருசு பெருசாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது, நல்லா இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஷார்ப் எட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு போயிட்டே இருப்போம், எந்த இடத்துல நமக்கு திருப்பணுமோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பலாம். அப்படி இல்லைனா எந்த சைடு நமக்கு வந்து அடுத்த செயின் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திருப்பினோம்னா அந்த எட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பேசிக்காக மூணு ஸ்டிச்சு மட்டும் போட தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணால் போட்டலாம். அது என்னென்னா, ஒன்று செயின் ஸ்டிச் போட தெரியணும், அதுக்கப்புறம் எண்டு நாட் வந்து போட தெரியணும், அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் வந்து போட தெரியணும். செயின் ஸ்டிச்சில் என்ன அந்த ஷேப் வந்து சின்னதாகவும் போட தெரியணும், பெருசாகவும் போட தெரியணும். தென் எண்ட் நாட் போடும்போது நாட் வந்து மேலே தெரியாமல் கீழே இழுக்க தெரியணும், அதுதான் பர்ஃபெக்டாக போகிறதுக்கு. மூணாவது லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்னா என்ன, குட்டி செயின் ஸ்டிச். இது போட்டாலே உங்களுக்கு வந்து ஆரியில் எல்லா டிசைனுமே நீங்கள் வந்து போட்டலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபேப்ரிக்கில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போது நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அப்படி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், கீழே த்ரெட்டை லாக் பண்ணி லெஃப்ட் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்படி தான் நம்ம போடுவோம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போடும் போதே சொல்லிக்கிட்டே போடுங்களேன். அப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் போடும்போது ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக நம்ம போடுற அந்த ஸ்டிச்சஸில் தான் இருக்குமா? அப்போ நம்ம சொல்லிகிட்டே போடும்போது மைண்டு வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும், அதனால் ஃபாஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே இழுக்கிறோம் அப்படின்னா இழுத்ததுக்கப்புறம் கீழே இன்சர்ட் பண்ணோம், லாக் பண்ணோம், மேலே லிஃப்ட் பண்ணணும், அப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட். இதையும் நீங்கள் சொல்லிகிட்டே ஒவ்வொரு ஸ்டிச்சும் போடும்போது அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது உங்கள் மைண்ட்லேயும் இருக்கும், கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ நார்மலாக போடும் போது த்ரெட்டு வந்து நீடில் விட்டு வந்துடுது அப்படின்னா கீழே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு நம்ம ரொம்ப ஹெவியாக பிடிச்சி இழுக்கிறோன்னு அர்த்தம், ஓகேங்களா? ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா தான் மேலே எடுத்து மேலே அந்த நீடில் எடுத்ததுக்கப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பண்ணும் போது என்ன ஆகாதுன்னா நீடில் விட்டு த்ரெட்டு வந்து வெளியில் வராது. அப்படி நீடில் விட்டு த்ரெட்டு வெளியில் வருதுன்னா நம்ம இந்த தப்பு தான் பண்ணுறோம், கீழே இருக்கிறத நம்ம நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறோம், அப்படி பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஜென்டிலாக பிடிச்சிக்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த க்ரீப்பிங் செயின் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டிசைன்ஸை வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு பென்சிலில் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு நான் வந்து ரொம்ப குட்டி
குட்டி செயின் ஸ்டிச்சாக தான் போடுறேன். உங்களுக்கு இப்போ பார்க்க விசிபிளாக சரியாக இல்லை அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறம் வியூ வேறு மாதிரி வச்சுருக்கேன், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்டிச்சுமே ஒரே சேம் சைஸாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்கும். அந்த பெண்ட் எல்லாமே வந்து நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு தான் ஃபில் பண்ணியிருப்பேன். சிங்கிள் ஸ்டிச் போட்டிருக்க மாட்டேன், இத்தனை போன உடனே இறங்குற மாதிரி போட மாட்டேன். போய் நல்லா கர்வியாக வளைஞ்சு இறங்குற மாதிரி போட்டால் தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம டிசைன் பென்சிலில் போடுறோம் அப்படின்னா அந்த பென்சில் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே போடணும். போட்டால் தான் அந்த பென்சில் மார்க் வந்து வெளியில் தெரியாது. இல்லைனா பென்சில் மார்க் வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம போடுற டிசைன் வந்து நமக்கு வந்து லுக்காக எடுத்து கொடுக்காது. இப்போது என் நாட் போட போகிறோம். ரெண்டாவது செயின்லேருந்து மொதல் செயின் என்ன பண்ண போகிறோன்னா இழுத்துட்டு, அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து மொதல் செயினில் லாக் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுக்க போகிறோம். லாக் விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அப்போ தான் நீடில் வந்து வெளியில் எடுக்கணும். இழுத்துட்டு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுங்க. இழுத்தாச்சா? இப்போது அந்த மேலே நிற்கலை பார்த்தீங்களா, என் நாட் சூப்பராக விழுந்துருச்சா? இப்போ பாருங்கள் மேலே உள்ள வியூ மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு, இந்த டிசைனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பென்சில் டிசைன் மேலேயே தான் போட்டிருக்கேன், அதனால் பென்சிலோட இது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதே மாதிரி ஒரே சைஸில் தான் இருக்கும் எல்லா ஸ்டிச்சுமே. அந்த கர்வ் ஷேப்பில் நிறையா ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா தான் அந்த கர்வுக்குள்ளே இன்னொரு டிசைன் பண்ணும் போது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து மெஸ்ஸியாக இருக்காது. இல்லை ரொம்ப வளைவை வந்து குட்டியாக போட்டுவிட்டோம், அதுக்குள்ளே ஒரு டிசைன் போட்டோம்னா அது பார்க்குறதுக்கு வந்து மெஸ்ஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு மாதிரி எல்லாமே ஒரே இதுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும் போது எப்பயுமே என்ன பண்ணணும்னா நீடில் தான் வந்து ரொட்டேட் பண்ணி போகணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கை வாட்டப்படி ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா வேறு டிசைன்ஸ்லாம் போடும் போதோ இல்லை வந்து காட்டு வச்சு போடும் போதோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நீடில் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணி போடணும். நீங்கள் போடும் போதே அது வந்து உங்களுக்கு வந்து இந்த டிசைனில் இப்போ நேராக வந்துட்டுருக்கு, ஓ இந்த மாதிரி வளையுதா, அப்போ நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே வந்து என்ன பண்ணிடும் தெரியும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரேமை நீங்கள் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஃப்ரேமை நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் ரொட்டேஷன் வந்து வராது, ஒரே ரொட்டேஷனில் தான் வரும். அதாவது ஃப்ரண்ட்னா நீடில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்க வருமே தவிர, அப்புறம் பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போகணும் அப்படின்னா நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு பேக் ஸ்டிச் வந்து போக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேமை ரொட்டேட் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ரொம்பலாம் இந்தளவுக்கு குட்டி குட்டியாலாம் வராது, ஓரளவுக்கு மீடியமாக தான் வரும் அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மீடியம் சைஸ்லேயே வந்து எல்லா ஸ்டிச்சையுமே வந்து ஃபாலோ பண்ணி நீட்டாக போட்டுருங்க. எப்பயுமே ஒரு டிசைன் போட்டு முடிக்கும் போது என் நாட் வந்து கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ க்ரீப்பிங் செயினை பாருங்கள், இப்போ போட்டிருக்கல்ல, இப்போ வந்து அந்த பேஸ் ஃபஸ்ட்டு போட்ட அந்த அதையும் சைடில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வளைவளைவாக ஸ்பைரல் போடுறல, இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியணும், ஓகேங்களா? அப்படி தான் போடணும். அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், என்ன பண்ணக்கூடாது, தனித்தனியாக தெரிகிற மாதிரி நம்ம போடக்கூடாது. அப்போ அந்த பேஸ் லைன்லேருந்து வரும்போது உள்கூடி என்ன பண்ணணும்னா நம்ம த்ரெட்டை விட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து என்ன தெரியும், ஓ இதிலேருந்து வருது இந்த க்ரீப்பர்ஸ், இந்த செயின் வந்து இது வந்து தனி செயின் இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், இப்போ பார்க்கும்போது சைடில் போட்டிருக்க ஸ்பைரல் இருக்குல்ல, அதையும் மெயினில் போட்டோம்ல, ஒரு செயின் போட்டோம், செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது தனித்தனியாக நிற்காது. மெயின் ஸ்டெம்லேருந்து தான் இந்த பிரான்ச் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு கேப்புமே தெரியாது. பாருங்கள், மூணு ஸ்பைரல்லையுமே மெயின் அந்த ஸ்டெம்முக்கும் பக்கத்தில் போட்டிருக்க அந்த ஸ்பைரலுக்கும் உங்களுக்கு வந்து கேப் தெரியாது. கேப் தெரியாமல் தான் போடணும். நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மெயின் ஸ்டெம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருந்து அந்த ஸ்பைரல் வர மாதிரி தான் இருக்குமே தவிர எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து போட்ட மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அது அந்த மெயின்லேருந்து உள்ளே வர மாதிரி தெரியணும்னா நம்ம ஸ்டிச் போடும் போது கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி சொன்னேன்ல போன வீடியோவில், அந்த மாதிரி நம்ம போடணும். இது வந்து அதே க்ரீப்பிங் செயினில் ஷார்ப் ஏஜ் வச்சு ஒரு சிம்பிள் நெக் வந்து டிசைன் பண்ணால் எப்படி டிசைன் பண்ணலான்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அப்படியே க்ரீப்பிங் செயின் எப்படி கொண்டு வருவோம், அந்த எஜ்ஜு கிட்டே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு பின்னாடி திருப்ப போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு நெக்கை வந்து ஒரு க்ரீப்பிங் செயின் மட்டுமே எனக்கு போட தெரியும் அப்படின்னா கூட அழகாக ஒரு நெக் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். இந்த மாதிரி இதில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஈக்குவலாக சைஸ் பிரிச்சுட்டு நம்ம வந்து நம்ம இந்த க்ரீப்பிங் செயின் போட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வராது. இது எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கும் போது நமக்கு வந்து லுக்கும் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது இன்னொரு க்ரீப்பிங் செயினா, க்ரீப்பிங் செயின் இந்த ரோஸில் உள்ள க்ரீப்பிங் செயின் எட்ஜஸையும் பாருங்கள், லீஃப்பில் உள்ள எட்ஜஸும் பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பைரலும் எப்படி இருக்குன்னா அழகாக
இருக்குது. இதுக்கு கீழே வந்து நான் பென்சிலில் போட்டு தான் போட்டிருக்கேன், ஆனால் நான் போடுற ஸ்டிச்சஸில் அந்த பென்சிலில் போட்ட மார்க் என்ன பண்ணாதுன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் வந்து போடணும். நமக்கு அவுட்புட் டிசைன் எப்படி வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி டிசைன் எக்ஸாக்டாக அப்படியே நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டால் மட்டும்தான் நீட்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த பாருங்கள், இதுதான் அந்த க்ரீப்பிங் செயின் ஓகேங்களா. ஷார்ப் எஜ்ஜஸ் மாதிரி இந்த லீஃபும் கர்வி ஷேப்பும் நம்ம போட்டிருப்போம். இதில் வந்து இந்த டிசைனில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் ஓகேங்களா. சில்க் த்ரெட்டு தான், செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் அதில். அப்புறம் க்ரீப்பிங் செயின், க்ரீப்பிங் செயின்னா நமக்கு வந்து வளைவு வளைஞ்சு வரும்ல, அந்த க்ரீப்பிங் செயினில் வந்து ஸ்மூத்தாகவும் போட்டிருப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி ஷார்ப் ஏஜ் உள்ள க்ரீப்பிங் செயினும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மூணு ஸ்டிச்சுமே யூஸ் பண்ணியிருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும்.